ஸோ பேசிக்கலி கேரக்டர் ஆர்க்னு என்ன, ஒரு கேரக்டர் எப்படி ட்ராவல் ஆகுது அதை வடிவமைக்கணும். கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி சாகுது, கரெக்டாக இப்படி போயிட்டு ஜெயிக்குது, இல்லை கரெக்டாக இப்படி போயிட்டு தோக்குதுங்கிறதுல கூட அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். கரெக்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபாலோ ஆகலைன்னா அந்த படமும் ஆடியன்ஸ் கிளிக் ஆகுது. ஸோ அந்த கேரக்டராக இருக்குது, மெயின் லீடாக இருக்கட்டும், சைடு கேரக்டராக இருக்கட்டும், என்ன மாதிரியான கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அது கரெக்டாக வந்துட்டு நம்ம மனசில் போய் உக்காரணும்னா அந்த ஆர்க்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி என் வாழ்க்கையில் பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் 10 டாப் ஆர்க்லாம் இல்லை, சும்மா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சினிமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு தூண்டலை கொடுத்த ஒரு கேரக்டர் எதுனா மைக்கேல் வசந்த் ஃப்ரம் ஆயுதத்து. ஏன்னா அந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் பார்க்குறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கல, அந்த மைக்கிளோட கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வரும் கரெக்டாக அவர் இப்படி கண்ணாடி படி நோக்கிட்டு போயிடுவார். அந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட வர ஸ்ட்ரைட்டாக நான் அந்த இதுலேருந்தே பார்த்தேன், அது கோஇன்சிடென்ஸாக பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஆயுத எடுத்து நான் பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு அந்த சூர்யாவோட அந்த கொஞ்ச நேரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் பார்ப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்திங் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரேஜ் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 13-14 வயசில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மையில் எனக்கு. இதை பார்க்கும்போது தான் வந்துட்டு யார் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மண்டல திரும்ப போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ராவணன்ற ஒரு படத்தை வந்துட்டு நான் தியேட்டரில் சிறு வயசில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு யார் என்னென்னு தெரியும், நம்ம யார் ஸ்க்ரீனில் காட்டுறாங்க அவங்க தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்று தோணுது, எப்படி இப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க, சூர்யா சார் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிந்து இந்த படம் அந்த டைமிங்கில் வந்துட்டு அவ்வளோ சமயம் போகலை அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ நல்ல படம் வந்துட்டு ஓடவே இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்க விட்டுட்டு ஃபுல் படத்தையும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிவல்யூஷன் ஏனற ஒரு கல்ட்டான ஒரு படம். ஏன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மைக்கேல் வசந்த் கேரக்டர் வந்துட்டு மணிரத்னம் எழுதி காட்டுறதோட எப்படி யோசித்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது ஜார்ஜ் ரெட்டியோட இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அது வந்துட்டு அதை அடாப்ட் பண்ணி பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சூரியன் சொல்ல மாட்டேங்க, மைக்கேல் தான் சொல்லுவீங்க. ஸோ அப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்கணும். அந்த கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே இவர் ஐ மீன் இந்த டைரக்டர் எடுக்கிற படங்கள்லாம் நம்ம விரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அபிப்பிராயமே வந்தது. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் ரீவைஸ் பண்ணேன், ஆனால் அந்த மைக்கேல் கேரக்டர் தான் வந்துட்டு எனக்கு முதல் புள்ளி. எனக்கு வந்துட்டு மணிரத்னம் படங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், சூர்யா கூட இப்படி நடிச்சிருக்காரு, நிறையா படங்கள் என்னென்னமோ பேரர்கள்லாம் என்னென்னமோ நடிச்சிருக்காரு, ஆனால் இந்த கேரக்டர் நம்ம மைண்டில் இருக்குது மைக்கேல் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கூப்பிடணும் சூரியன் தோணல அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் இருந்துச்சு. செகண்ட் கொக்கி குமார். எனக்கு சக்தி இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, என் கத்திக்கு பயம் இருக்கும்போதே நான் செட்டில் ஆகணும். இங்கே எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ நான் ஜெயிச்சுக்கா. புதுப்பேட்டையில் சிறு வயசில் எங்கள் அம்மா அந்த படத்தை பார்க்கவே விட மாட்டாங்க, டிவியில் சும்மா சும்மா ஓடும். அந்த படம் வந்துட்டு 3 மணி நேரம் லென்த்து, ஆனால் டிவியில் வந்துட்டு எப்படி தான் அந்த படத்தை வந்துட்டு 1 மணி நேரம் 50 நிமிஷம் போடுவாங்க எனக்கு தெரியல, அவ்வளோ வெட்டி போடுவாங்க. அந்த வெட்டி போடுறத கூட எங்கள் அம்மா பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் தான் ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு 17 வயசில் தான் அந்த படத்தை நான் முழுசாக பார்த்தேன் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு அசிங்கமான ஃபீலிங்கோ இல்லை அந்த படத்தில் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர் ஏஜ் பார்க்கக்கூடாத அந்த ஒரு ஃபீல் அப்படின்னு இல்லை, சிறு பையன் கூட அந்த படத்தை பார்க்கலாம், ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ ஒரு இமோஷன் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, அந்த கோகிகுமார் வந்துட்டு எப்படி கடைசியில் ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்கிற ஒரு கதையை வந்துட்டு நடுவில் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பார்த்துருப்பான், எவ்வளோ ஃபால்டன் பார்த்துருப்பான், சொந்த அப்பனையும் அவன் போட்டு தள்ளும் போது கூட அவனுக்கு அதில் பிடிச்சிருந்தாலும் ஐயோ என் அப்பா வாச்சே அப்படின்ற ஒரு இமோஷன் அவன் காட்டுறதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தான் காட்டுவான் அந்த இடைவேளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவனுக்கு அவன் துரோகம் பண்ணுறதே அவனுக்கு ஒரு மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சி வர்றதா இருக்கட்டும், அவன் ஒரு மெயின் லீடு ஆனால் அவன் தான் கெட்டவனே அந்த படத்தில், அந்த மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி டேர்ன் ஓவர் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கொக்கிகுமார் கேட்டுற சில ரகம் சும்மா அப்படியே பிடிச்சி வச்சுருப்பது. எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் நல்ல டைரக்டர்ஸ் ப்ளஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 3 வச்சிங்கன்னா கூட கோலிவுட் ரைட்டர்ஸில் கண்டிப்பாக சில ரகம்ஸ் கொடுப்பார். ஏன்னா அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேம் ஜெனர்னு இருந்ததே இல்லை. நீங்கள் பாருங்களேன் எந்த ஒரு படம் வந்தாலும், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க செவன் ஜீரோ மொகோன்லையும் காதல் கொண்டேனோ துளவு தெளிமையிலும் எல்லாமே லவ் படம் தானே, லவ் படத்தில் கூட அவர் கொஞ்சம் வித்தியாசம் காட்டுவார். இவன் 2 உலகம் இவன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது கூட ஒரு ஒரு வகையில் ஒரு காதல் கதை தான், ஆனால் அது எப்படி வித்தியாசமாக காட்டலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொக்கிகுமார் கூட ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர், அவர் லெஸ்டில் தான் இருப்பார். அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான்
அவர் பார்த்தோன்னே ஒரு சைட் அடிச்சிடுவார் சோனியா அகர்வாலை. ஸோ வேணுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எது என்னவாக இருந்தாலும் அடையணும்னு நினைக்கிற ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது கூட ஒரு கிரே ஷேடில் அழகாக காமிச்சிருப்பாங்க. என்ன தான் மேல் லீடை வந்துட்டு நல்லவனாக காட்டணும்னு அவருக்கு தோணலை, அந்த கேரக்டர் வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு காட்டணும்னா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தனுஷ்னு சொல்ல மாட்டீங்க, கொக்கிக்குமார்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு நிறைய டேக் போனதான் நான் கேள்விப்பட்டேன், சில்வர் அகன்சர் வந்து நடித்து நடித்து காட்டி 40-50 டேக்லாம் போனுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த படம் இன்ன வரைக்கும் நல்லா இருக்குது. பார்க்கும்போது நாச்சியார் இந்த எனக்கு அந்த படம் பார்க்குறப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபேவரட் கேரக்டர்ஸில் வந்துட்டு எல்லாமே மேல் பேர் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ மீன் எல்லாமே மேல் கேரக்டர் தான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆயுதத்தில் நல்ல ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லை அப்படின்னு வச்சுப்போம், மீரா ஜாஸ்மின் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்போது நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தேன், எனக்கு வீரய்யா ரொம்ப பிடிக்கும் ராவணன்லேருந்து, அப்புறம் மைக்கேல் வசந்த் பிடிக்கும், மைக்கேல் கோர்லியோனே பிடிக்கும், அப்புறம் ஓகேங்கம்மா அப்படியே லிஸ்ட்டு பார்க்கும்போது என்ன ஒரே மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த நாச்சியார் படம் வந்து ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஓவர்டேக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. பாலா வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, அந்த படத்தை தான் வந்துட்டு பாலா படமாக இல்லாமல் ஒரு வகையில் கொஞ்சம் வெஸ்டர்னிக் ஸ்டைலில் எடுத்து வச்சிருப்பார். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டாலிட்டி இருக்கும், கண்டிப்பாக ப்ரூட்டாலிட்டி இருக்கும். ஏன்னா பாலா படத்தில் ப்ரூட்டாலிட்டி இல்லாட்டி அவரே ஏதாவது பண்ணிக்க வருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் ப்ரூட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணு இவ்வளோத்தான் இருக்கணும் இவ்வளோத்தான் இருக்கணும்னு இறக்கி பார்த்து பார்த்து ஒரு மாதிரி எனக்கு போர் அடிச்சு போச்சு. உண்மையிலே அந்த படத்தை பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாத்தோடையும் மேலேயா இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மையிலே, சீரியஸாக. ஏன்னா அவங்க ஒரு கட்டத்தில் கெட்டவார்த்தை பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு ரேஜோடய இருக்கிறதா இருக்கட்டும், அது எப்படி இருந்துச்சுன்னா ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் அப்படி இருக்கணுமா, நாங்கள் எப்படி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்கிறத விட மனிதர்களுக்கு ஈக்குவானவங்க தான் பெண்ணும், மனிதர் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்கள், ஆம்பளைங்களை வந்துட்டு ஒரு மாதிரி உயர்த்தி ட்ரீட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கெத்தோடய இருப்பாங்க. அதனால் பாலா எழுதின முன்கூட்டியாக உள்ள ஒரு உமன் கேரக்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிதாமகனில் அதாவது சங்கீதா பண்ணியிருப்பாங்க, அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த நாச்சியாரில் அவங்க மெயின் லீடாக பண்ணது எனக்கு தெரிஞ்சு எல்லோரையும் தூக்கி சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் கூட எனக்கு தெரிஞ்சு தெரில அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா டிப்பிக்கல் பாலா படத்தில் வர்ற மாதிரி அவரை கருப்பான ஆக்கி ஒரு மாதிரி பயங்கரமாக நடிக்க விட்டுருப்பார், ஜி பிரகாஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிப்பார். ஆனால் நாச்சியார் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜோதிகா இருக்கிற மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணுன்றது அந்த படத்தை பார்த்து தான் எனக்கே தெரிய வந்துச்சு. லைக் ஒரு உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும், வாவ் இப்படி ஒரு உமன் அப்படின்ற ஒரு ரேஜ் ஃபீல் அதில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். என்னோடய ஆரம்ப டைமிங்கில் வந்துட்டு எனக்கு மைக்கேல் ரொம்ப பிடிச்சது, அதுக்கப்புறம் புதுப்பேட்டையை பார்த்தா அது ரொம்ப பிடிச்சது, அப்புறம் நாச்சியார் பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் என் லைஃப்பில் நாயகன்ற ஒரு படத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்ன மரன்னு ஒரு படமாக வந்துட்டு போட்டோம், நாயகன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேல் நாயக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும். ஸோ நாயகன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஓகே ஜோதிகா நாச்சியார் ஒரு தனுஷ் இல்லை கொக்கிகுமார் சூர்யாவில் மைக்கேல் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அந்த கேரக்டரை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறதோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும்னா அந்த ரைட்டிங்கில் தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த பெர்ஃபார்மன்ஸில் கூட இல்லை, இங்கே எழுதி அந்த ஷீட்டில் உள்ளதை அப்படி பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்கன்னா ஒரு டைரக்டர் ஹீ இஸ் ஓ ஷீ இஸ் த பெஸ்ட் டைரக்டர் இந்த வேர்ல்ட். ரிவ்யூஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே தெரியும் ரிவ்யூஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது ரிவ்யூவே போடுறத இடையில நிறைய படங்கள் பார்த்தேன் தியேட்டர் திறந்தோன்னு நானும் போனேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் ரிவ்யூஸ் கொஞ்சம் கூட போடணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் இந்த மாதிரி சினிமா டாக்ஸும் நான் நிறையா போடுவேன். ஓகே, எதுக்கு போடுறது, எனிமி தான் போடலாம்னு நினைக்கிறேன். அண்ணாத்த